சேலம் வந்து யூனோ அபிஷேக் ஒரு முப்பத்தெட்டு எடுத்தார் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வித் அக்ஷய் ஸ்ரீனிவாசன் ஃபார்ட்டி நைன் ரன்ஸு நல்லா இருந்தது அது ஸ்டேபிள் டைஸ் பண்ணிச்சு இருபத்தி மூணு ரன் எடுத்தார் அவர் அக்ஷய் ஸ்ரீனிவாசன் விஜய்சங்கர் இருபத்தாறு ஐ மீன் ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் எம் ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் ஏன்னோ திருப்பி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வரணும்னா யாஸ் டு ஃபுல்லாக செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த மாதிரி அடிக்கணும் இருபத்தாறு ரன் தான் எடுத்தார் நாலு ஃபோரு அடால் ஃபரையரும் அஞ்சு ஃபோர் அடித்தாரு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி எயிட் அதனால் ரெஸ்பெக்டபுளாக ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் போச்சு இல்லைன்னா ஒன் ஃபிஃப்டியே லாக் ஆயிருந்துருக்கோம் அண்ட் அண்டர் லைட்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் எப்பவுமே சேஸ் பண்ணுறது கஷ்டம்னு சொல்ல முடியாது எப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அன்லெஸ் யூ ஹாவ் அ குட் ஸ்டார்ட் சிக்ஸ் டாட் பால் நல்லா எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க சொல்லுங்க பாக்கம் நூற்றி இருபதில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சன்ட் டாட் பாலில் விளையாட்னா ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் கன்வீனா மேட்ச் லைக் திஸ் ஸோ பவர் பிளேயே யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஃபிஃப்டி எப்படியாவது கொண்டு வந்துருங்க விக்கெட் போனாலும் பரவாயில்லன்னு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சேஸ் பண்ணும்போது யூ அ குட் ஸ்டார்ட் இன்னும் திருப்பூரோட ஸ்டார்ட்டே சரியில்லை அவங்க வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு வந்து லக்கிலி அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க மழை பெஞ்சதுனால ஒரு ஒரு பாயிண்ட் கிடச்சிது அதில் அவங்க போல் பண்ணல பேட்டிங் மட்டும்தான் பண்ணாங்க அதுலேயே அறுபத்தி நாலு ரன் தான் எடுத்தாங்க சிக்ஸ்டி ஃபோர் பர் செவன் அது திருப்பூர் தமிழ் பார்த்தீங்கன்னா தினேஷ் இருக்கார் ரெண்டு மேட்சில் ஃபஸ்ட் மேட்சில் ஜீரோ ரெண்டாவது ஒன்று அப்புறம் எஸ் அரவிந்த் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஏழு ரெண்டாவது மேட்ச் நேற்று பதினாலு ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்பர் ஃபோரில் வந்தார் செகண்ட் மேட்சு நேற்று மேட்ச் நம்பர் த்ரீயில் வராரு துஷார் ரே ரஹேஜா அவங்க விக்கெட் கீப்பர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆறு நேற்று செகண்ட் மேட்ச் பதினொன்று ஃபஸ்ட்டு மேட்ச் நம்பர் த்ரீயில் வந்தார் நேற்று ஆறாம் நம்பரில் வரார் இன்னும் பேட்டிங் ஆடுறேன் அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஐ மீன் ஸ்டாண்டர்டாக ஸ்டெபிலைஸ்டாக போகணும் கண்டினியூஸாக விளாட்றாங்க தெட் ரயில் டிங் டேங் அவங்க மேனேஜ்மெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல அவர் கண்ணி யூனோ ஷபுல் யூர் பேட்டிங் ஆர்டர் மேலே நீங்களும் இப்படி போயிட்டு இருந்ததுன்னா ஏ முகமது யார் மேலே வரணுமோ அவர் வரல அவங்க கேப்டன் வி ஷூட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் வி ஷோல்டர் இல்லையா முகமது தான் கேப்டன்ஸ் விளையா நான் உள்ளாடி இருக்கணும் இது ரொம்ப லேட்டாக வந்தார் விளையாடாரு மூணு ஏ ஏழு ரன் அடித்தார் பட் மூணு பால் தான் விளையாண்டார் பட் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பத்து பா பத்து ரன் தான் எடுத்தார் முப்பத்தி மூணு பார் ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஸ்லோவாக விளாண்டாரு நிறைய விக்கெட் வந்துடும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்சில் நம்பர் எயிட்டில் வந்தார் நேற்று நம்பர் செவனில் வந்தார் இன்னும் இப்போ யூ ஷெஃபுல் பேட்டிங் ஆடர் லைக் திஸ் யூ கேண்ட் வின் எனி மேட்ச் ஸ்டா ஃபஸ்ட்டு இப்போ டாப் ஃபைவ் ஆகணும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ரைட் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் வேற இல்லை சேஸ் பண்ணும்போது யூ யூனிட் யூனோ குட் ஸ்டார்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வேணும் பவர் ப்ளேயர் டுவெண்ட்டி நைன் ஃபார் த்ரீ உங்கள் சேலம் ஸ்பாட்டன்ஸ் ரஜேஷா ஸ்ட்ரைக் இல்லை இன்டென்ட் இல்லை இப்போ சொன்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் ஃபோர் எப்படி விளையாண்டாங்கன்னு ஃபஸ்ட்டு மேட்ச்சு செகண்ட் மேட்ச்சு அப்படி விளாடம்போது ரொம்ப கஷ்டம் மூணு பாலில் ஏழு ரன்னு அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணார் முகமது அவர் அவுட் ஆகிட்டார் அப்புறம் ஃப்ரான்சிஸ் ரோபின்ஸ் அவர் ஃபிஃப்டி எயிட் அடித்தார் நாற்பத்தெட்டு பாலில் ஏழு ஃபோர் ஒரு சிக்ஸு அவர் இருந்தால் ஒரு வேலைக்கு ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம் இருக்கு ஏன்னா பதினாறு ரன்னு தான் டிஃப்ரன்ஸ் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தான் அவர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளாடி தோணுது இந்த டிஃப்ரென்ஸு ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் தான் நல்லா யாராவது அடிச்சிருந்தா கூட இதே கூட ஒன் தட் மேட்ச் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் சேஸ் பண்ணல ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் தானே கடந்த ரெண்டு மேட்ச் சேஸ் ஆகிருக்கு சென்னையில் நீங்கள் லைக்காக சேஸ் பண்ணிச்சு நேற்று சே சேஸ் பண்ணாங்க நெல்லை ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தே போது சேஸ் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் போலிங் அவங்க பெரிய சாமி நல்லா போட்டார் நாலு ஓவரு ப இருபத்தி ரெண்டு ரன் ரெண்டு விக்கெட் அவர் தான் ஸ்லிங்கர் மலிங்கா மலிங்கா மாதிரி ஆக்ஷன் போடுவார் அவர் தான் முருகன் அஸ்வின் ஆஷ் யஸ்வெல் கிளாஸ் பாலர் த்ரீ ஓவர்ஸ் டுவெண்ட்டி செவன் ரெண்டு ரன்னு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் ரெண்டு விக்கெட் விஜய் விஜய்சங்கர் கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக போலிங் போடுவார் ஏன்னா அவர் ஆஸ் ஆசை ஆல்ரவுண்டர் கேட்டகிரில டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் வந்ததாக உண்டு பியூர்லி ஆஸ் எ பே வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இ ஹாஸ் டு போல் பட் இது நல்லா பண்ணுறேன் ஒரு மேடின்னு வர்றாரு டுவெண்ட்டி ஓவர்ஸில் மேடெல்லாம் விளையாடலாமல் இது சிக்ஸ்டி சேஸ் பண்ணி மேடின் அவர் ஒன்றும் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் போலர் இல்லை இன்னும் பும்ரா மாதிரியோ இல்லை ஒரு ஷோய் பக்தர் மாதிரியோன்னு கிடையாது ஓகே இஸ் அ குட் போலர் பட் லைனில் லென்த்து விக்கெட்டு விக்கெட்டு போட்டார் இருபத்தஞ்சு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் வரை எடுத்துட்டார் பிரணேஷ் மூணு ஓவர் இருபத்தாறு ரன் ரெண்டு விக்கெட்டு அண்டு கணேஷ் மூர்த்தி ரெகுலராக விக்கெட் எடுக்கிறவர் ஃபோர் ஓவர் டொர்டி செவன் ஒன் அவங்க கச்சிதமாக அஞ்சு போலரும் அழகாக போட்டாங்க பட் இன்டர்ன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சேலம் ஸ்வாட்டன் ரைட் ஃபுல்லி இதை வந்த மேட்ச் ரெண்டு மேட்ச் விளாண்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் நோ ரிசல்ட்டு ஒன்று ஜெயிச்சிட்டாங்க மூணாவது மூணு பாயிண்ட் இருக்குது ரேங்கில் செகண்ட் இருக்காங்க டேபிளில் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன் தான் ரெண்டு மேட்ச்சில் ஒன்று நோ ரிசல்ட்டு தப்பிச்சு அங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிது இந்த மேட்ச்சு தோத்துட்டாங்க ஸ்டாண்டிங்கில் செவன்த் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே ரெண்டு ரெண்டு மேட்ச் விளையாடிட்டாங்க ஒரே ஒரு ரெண்டு ரெண்டு டீம் மட்டும் ரெண்டாவது மேட்ச் விளாண்டா ரெண்டு ரெண்டு கம்ப்ளீட் ஆகிடும் நல்ல சூடு இப்போ இப்போதான் டோர்னமெண்ட்டு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சேஸ் ஆக மாட்டேங்குது பாருங்க நான் சொன்னேன் ஒரு பத்து மேட்ச் ஆனதுக்கப்புறம் பாருங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்லாம் சேஸ் ஆகுது ஒன் ஃபிஃப்டியே வின்னிங் ஸ்கோராக ஒன்று இந்த ஏழு மேட்ச் ஆயிடுச்சு இன்றைக்கி ரெண்டு மேட்ச் இருக்குது ஸோ போக போக எப்படி பார்ப்போம் எப்படி போகுது பார்ப்போம் டேரல் ஃபரேரோ அவர் தான் ரைட் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார்ட்டி ஏன்னா வேறு யாரும் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் பண்ணல மோஸ்ட்லி வின்னிங் டீம் தான் கொடுப்பாங்க நேற்று கூட அரிப்பீடியாக நம்ம ஒரு நேயர் கேட்டார் யூவர் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஏன் சார் நைன்ட்டி ஃபைவ் அடிச்சார் ஜெகதீஷன் கொடுக்கலன்னு எப்போதுமே வின்னிங் தான் கொடுப்பாங்க ஒருவேளை ஜெகதீஷன் ஹண்ட்ரட் அடிச்சிருந்தா அவருக்கு கொடுத்துருந்துருக்கலாம் நேற்று வின்னிங்னால சிக்ஸ்டி டூ அடித்தா ஒரு பால் ரஞ்சன் பால் அவருக்கு கொடுத்தாங்க ஸோ அதுதான் சின்னாரியோ மேட்ச் தோத்ததுக்கப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச் என்ன யோசிப்பாங்க டெரல் ஃபரீரோ ரைட் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ நல்லா கொடுத்தாரு அண்ட் தே தேவ் டு டூ லாட் ஆஃப் திங்கிங் ஆன் த பேட்டிங் லைன் அப் ஏம் முகமது மேலே வாங்கப்பா ஃபோர் ஆர் ஃபைவ் வாங்க யூ ஹாவ் த பொட்டன்ஷியல் டு ஹிட் பிக் ஹிட்ஸ் அண்ட் ஆல் எனிவே பதினாறு ரனில் தோற்று போயிட்டாங்க மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இப்போ செகண்ட் சேஸில் பதினஞ்சு ஓவர் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருந்தது அட்வாட்டு டோ பெரிய சாமியெல்லாம் லாஸ்ட்டில் ஸ்லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவரோட போலிங்கில் ஆக்ஷன்லேயே வர எனவே இதுதான் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நின்றுவட்டியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்